நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகாவில் இருக்கேன். சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகாவில் இருக்கிறேன். நான் 2003-04 டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி பண்ணேங்கம்மா. டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமாக என்னோடய முயற்சிகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் கேபி முறை, நாடி ஜோதிடம் பல வகை இருக்குது. அதையும் மீறி இந்த ஏஎல்பி வந்து ஐயா ஒரே ஒரு புள்ளியில் ஜாதகத்தை கணிக்க முடியுங்கிறத தெள்ள தெளிவாக தயார் பண்ணியிருக்காரு. இது ஐயாவுக்கு முதல் வணக்கத்தை சொல்லணும். அனைத்து குருமார்களும் ஐயாவுக்காக நீங்கள் பயங்கர ஒத்துழைப்பு தந்து பலரையும் நீங்கள் வந்து ஜாதகத்தை கற்றுக்க வைக்கிறதுல இந்த உலகத்துக்கு மிக சிறப்பான ஒரு இதை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜோதிடங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு கட்டாயமாக இருக்கணும். இந்த இதில் எடுத்துக்கிட்டால் இந்த நட்சத்திர புள்ளியில் ரஜினி சொன்ன மாதிரி வாழ்க்கையை 8-8 பிரிச்சுக்குன்னு சொன்னார். இப்போ இதே ஐயா வந்து நட்சத்திர புள்ளியை வந்து 9-9 பிரிக்கிறத விம்சோத்திரி ஆண்டுகள் பிரகாரம் 12 கட்டத்தை 10 வருடங்களாக 120 எடுத்திருக்காரு. இவ்வளோ தெள்ள தெளிவாக சொல்லித்தரக்கூடிய ஒரு மெத்தடு வேற எந்த ஜோதிடத்திலையும் இல்லை. இது வந்து நாளடைவில் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சென்றடைகிறத விட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கு சென்றடையணுங்கிறது என்னோட மகிழ்ச்சி. கட்டாயம் இதை வந்து நான் வந்து திருப்புமுனையா இந்த ஜோதிடத்துல ஐயாவினோட வழிகாட்டியா இருந்து அனைவருக்கும் ஒரு நல்லது செய்வேன். பல பேருக்கு நல்ல ஒரு திருப்புமுனையான நடைமுறையை இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணுங்கிறத சொல்லிக்கொள்வேன். இதுல ஐயா எடுத்திருக்க ஒரே ஒரு பாவம் பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் பாவம் கருமாங்கிறத எடுத்திருக்காரு. இது யாருமே எடுத்தது கிடையாது. இந்த கருமாங்கிற ஒரு நிலைய உணர்த்தியது ஏஎல்பி தான். இந்த கர்மாவனால தான் ஒவ்வொரு லைஃப்பும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு சேஞ்சும் இருக்கிறத தெள்ள தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு. ஐயாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. நான் ஜோதிடன் பார்க்க ஆரம்பித்தா முன்ன தாய் தந்தையை வணங்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் ஒரு வணக்கம் செலுத்திட்டு அதற்கு பிறகுதான் ஜாதக கட்டத்தையே நான் ஆய்வு செய்வேன். இது எனக்கு வந்து உள்ளார்த்தமாக குலதெய்வமும் குருமார்களும் என் முன்னாடி வந்து நின்று எனக்கு தெள்ள தெளிவாக சொல்லிக் கொடுத்து ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிக்க நன்றிங்கம்மா. ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி. அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிங்கம்மா. போன மீட்டிங்கில் ரிவ்யூ மீட்டிங்கில் சொன்னாங்கம்மா, அது ஐயாவே வந்து கூட இருந்த ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு இருந்தார்னு சொல்லி அந்த மகர கிரகணத்தை சொன்னார் இல்லைங்களா, அந்த அவிட்டம் நட்சத்திரம். அதே ஜாதகம் வந்து இங்கே சேலம் கொண்டலாம்பட்டியில் ஒரு கட்சிக்காரருக்கு வந்ததுங்கம்மா, தேமுதிகவில் இருக்காரு. அவங்க ஃபேமிலி 5 பேர் இருக்காங்க. இதே 11ஆம் இடம் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள தான் இந்த நிலத்தகராறுல தான் அதே பிரச்சனை வந்து 58 நாள் உள்ள இருந்தாங்க. அது சொன்னவன ஒரு ஆச்சரியப்பட்டாரு அவரு. எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டேன், எனக்கு நீங்க கிடைச்சது ஒரு பொக்கி சொன்னாரு. நான் கத்துக்கிட்டது இந்த 15 நாள்ல அவருக்கு எடுத்து வச்சது. அவர் ரொம்ப தெள்ள தெளிவா என்ன வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் அப்படின்னாரு. இது மட்டும் இல்லாம திருமணத்துல அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும் போது ஆச்சரியப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, 5 வருடம் குழந்தை இல்ல, கவலைப்படாதீங்க, 6வது இந்த நட்சத்திர புள்ளி போகும்போது வரும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னைக்கு கர்ப்பமா இருக்காங்க, அவங்களும் மனமகிழ்ச்சி அடைகிறாங்க. அனைத்து ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி தான் வேலை செய்யுதுங்கிறத தெள்ள தெளிவா எல்லாத்துக்கும் நான் எடுத்துரைக்கிறேங்கம்மா. இதை கண்டிப்பா நான் வந்து உலக லெவல்ல ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தெளிவு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இதுல பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேட்டஸ்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லித்தராங்க, எல்லாரும் கத்துங்க, எல்லாரும் கத்துங்கன்னு. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க உங்க மூலியமா சேர்ந்தா உங்களுக்கு ஏதாவது கமிஷன் ஆகுறாங்க, தயவு செய்து இந்த இதை வந்து இந்த இதுல நினைச்சிடாதீங்க. அவரவர்கள் கத்துக்கக்கூடியது அவர்களோட இது, ஐயாவை தவிர யாரும் கிளாஸ் எடுக்க முடியாது. ஐயாவோட கஸ்டடியில தான் நாங்க இருக்கிறோம். அவரோட தெள்ள தெளிவு என்னவோ அதை தான் நாங்க பின்பற்றோம். முழு விஷயமும் அவர் கையில தான் இருக்கு. இன்னைக்கு அவரோட கையை விரிச்சாரு, அதுல இருக்கிற நட்சத்திரங்களை நாங்களும் கொஞ்சம் எடுத்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஐயா கையை மூடி இருந்தாருன்னா இந்த நட்சத்திர புள்ளியங்களால தேடுதல கண்டிப்பா கிடைக்காது. அவர் கையை விரிச்சது உலக மக்களுக்கு சென்றடைங்கிற நோக்கத்துல செஞ்சிருக்காரு. அதனால அவரை நம்ம கடைசி வரைக்கும் கடவுள் வந்து நல்ல ஆயுள் தீர்க்காயில கொடுத்து இன்னும் மக்களை நிறைய பேர்த்த வாழ வைக்கணும்னு என்னோட ஆசைங்கம்மா. நிறைய ஜோதிடத்துல ஏஎல்பியில தாங்கம்மா நான் இப்ப சாட்சிட்டு இருக்கேன். பாரம்பரியத்துல பார்த்தேன், கேபி முறையில ராசி அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் சுத்தி வளர்ச்சி வர பாடம். இது அப்படி இல்லை, ஒரு புள்ளியில கோலம் போடலாம்னாங்க, ஆனா ஒரு நட்சத்திர புள்ளியில ஜாதகம் சொல்லலாங்கிறது ஐயா தான் தெளிவா பண்ணியிருக்காருங்கம்மா. இந்த 108 பாதங்களை
நினைவுல 15 நாள்ல புதுசா கத்துக்கிட்டவங்களுக்கு தெள்ள தெளிவா புரியுது அப்படிங்கும்போது பாடம் எடுக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா.